हाई व्यूवर्स वीडियो को नम चल पिछड़ी लाइक पड़ेंगे शेयर पड़ूंग मरकाम सब्सक्राइब पड़ी बेल आइकन प्रेस पड़ूंग इनकी नम वीडियो 11th स्टैंडर्ड केमिस्ट्री वॉल्यूम 2 वाड़ बुक बाय क्वेश्चन एंड आंसर्स वो पाकपो इत से वॉल्यूम पाती मत लेसन 8th लेसन इयट वेदी चमन वांग लेसनो बुक बाय क्वेश्चन एंड आंसर्स वो पाकल रोमन लेटर वन सरियान विनयने क्वेश्चन नंबर वन और मील विनयन केपी मत्रुम केएफ मदिपिकल मुरये 0.8 × 10⁵ × 1.6 × 10⁴ समनले मारली मदिपु डैश आंसर 20 क्वेश्चन नंबर टू 3A2 + P2 + 2C मील विनय के वन 2A3BC × A3BC मील विनय के 2 (3/2)(A3+1/2)(B2C2) समनिलेगलुक्कु वेपन मत्रुम अलुत्त निलेयिल समनिले मारली मदिप्कल कोड़ुक्कपट्टुल्लदु K1 मत्रुम K2 विर्कु इडेयान तोडर्बु यादु आंसर K2 = K1⁻²। क्वेश्चन नंबर थ्री और विनयन समनिले मारली अरे वेपन निलेयिल K1 मत्रुम 200 केल्विनिल K2 आगुम K1 > K2 एनिल आंसर मुन्नोक्कु विनय और वेपम उमिल विनय। क्वेश्चन नंबर फोर N2 · G மற்றும் H2 · G இலிருந்து NH3 உருவாதல் ஒரு மீள் வினையாகும் N2 · G + 3H2 · G மீள் வினை 2NH3 · G + ஹீட் இவ்வினையின் மீது வெப்பநிலை உயர்வினால் ஏற்படும் விளைவு என்ன ஆன்சர் சமநிலை இடது பக்கத்திற்கு நகரும் क्वेश्चन नंबर फाइव குளிர்ந்த நீரில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் கரைதிறனை எவ்வாறு அதிகரிக்கலாம் டாஷ் ஆன்சர் அழுத்தத்தினை அதிகரிக்கிறது क्वेश्चन नंबर सिक्स கீழ்கண்டவற்றில் எது சரியான கூற்று அல்ல ஆன்சர் சமநிலையில் உள்ள ஒரு அமைப்பிற்கு கியூவின் மதிப்பு எப்போதும் சமநிலை மாறிலியை விட குறைவாக இருக்கும் क्वेश्चन नंबर सेवन N2 · G + O2 · G மீள் வினை K1 2NO · G 2NO · G + O2 · G மீள் வினை K2 2NO2 · G K1 மற்றும் K2 முறையே இவ்வினைகளில் சமநிலை மாறிலிகளாகும் NO2 · G மீள் வினை 1/2 N2 · G + O2 · G என்ற வினையின் சமநிலை மாறிலி யாது ஆன்சர் 1/√K1 × K2 க்வெஸ்சன் நம்பர் 8 2A · G மீள் வினை 2B · G + C2 · G என்ற சமநிலையில் 400 கெல்வின் வெப்பநிலையில் A, B மற்றும் C2வின் சமநிலை செறிவுகள் முறையே 1 × 10⁻⁴ m, 2.0 × 10⁻³ m, 1.5 × 10⁻⁴ m 400 கெல்வின் வெப்பநிலையில் சமநிலையின் KC மதிப்பு யாது ஆன்சர் 0.06 क्वेश्चन नंबर 9 3.2 × 10⁻⁶ என்ற சமநிலை மாறிலி மதிப்பினை கொண்ட வினை குறிப்பது சமநிலையானது ஆன்சர் பெரும்பாலும் பின்னோக்கு திசையினை நோக்கி இருக்கும் क्वेश्चन नंबर 10 N2 · G + 3H2 · G மீள் வினை 2NH3 · G என்ற வினையின் ஆன்சர் RT² क्वेश्चन नंबर 11 AB · G மீள் வினை A · G + B · G என்ற வினையின் சமநிலையில் மொத்த அழுத்தம் P இல் AB ஆனது 20% சிதைவடைந்தால் எந்த சமன்பாட்டில் சமநிலை மாறிலி KP ஆனது மொத்த அழுத்தம் P உடன் தொடர்புபடுத்தப்படும் ஆன்சர் P = 24 KP क्वेश्चन நம்பர் 12 கீழ்கண்ட வினைகளில் எதற்கு KP மற்றும் KC சமமல்ல ஆன்சர் PCl5 · G மீள் வினை PCl3 · G + Cl2 · G क्वेश्चन नंबर 13 PCl5 மீள் வினை PCl3 + Cl2 என்ற வினையில் PCl5 இன் சிதைவடைதல் பின்னம் X சமநிலையில் PCl5 இன் தொடக்க செறிவு 0.5 மேலாக இருந்தால் சாரி மோலாக இருந்தால் சமநிலையில் வினைபடு பொருட்கள் மற்றும் வினைபடு பொருட்களின் மொத்த மோல்களின் எண்ணிக்கை ஆன்சர் X + 0.5
கொஸ்டின் நம்பர் 14. எக்ஸ் மீள்வினை ஒய் பிளஸ் இசட். ஏ மீள்வினை ஏபி என்ற வினைகளில் கேபி ஒன் மற்றும் கேபி டூவின் மதிப்புகள் 9:1 என்ற விகிதத்தில் உள்ளது. எக்ஸ் மற்றும் ஏயின் பிரிகை வீதம் மற்றும் தொடக்கச் செறிவு சமமாக இருந்தால் சமநிலையில் மொத்த அழுத்தம் பி ஒன் மற்றும் பி டூவின் விகிதம். டேஷ் ஆன்சர் 36:1. கொஸ்டின் நம்பர் 15. எஃப்இ ஓகேஸ் த்ரைஸ் பிராக்கெட் எஸ் மீள்வினை எஃப்இ 3+AQ ப்ளஸ் 3OH- AQ என்ற வினையில் ஓகேஷ் மைனஸ் அயனிகளின் செறிவு 1/4 குறைந்தால் எஃப்இ 3+ சமநிலை செறிவானது. ஆன்சர் 64 அதிகரிக்கும். கொஸ்டின் நம்பர் 16. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் கேபி ஈக்குவல் டு 0.5 என்ற வினையின் கருதுவோம் PCl5 (G) மீள்வினை PCl3 (G) ப்ளஸ் Cl2 (G). ஒவ்வொரு வாயுவின் தொடக்கப்பகுதி அழுத்தம் 1 ATM உள்ளவாறு 3 வாயுக்களையும் ஒரு கலனில் கலக்கினால் பின்வரும் கூற்றுகளில் எது சரியாக இருக்கும்? ஆன்சர் அதிகளவு PCl5 உருவாகும். கொஸ்டின் நம்பர் 17. ஒரு லிட்டர் கன அளவுடைய குடுவையில் சமமோலார் செறிவுடைய H2 மற்றும் I2 சமநிலைக்கு வெப்பப்படுத்தப்படுகிறது. முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு ஆகிய இரு வினைகளின் வினைவேக மாறிலி மதிப்பு சமமாக இருந்தால் சமநிலையில் H2வின் தொடக்க செறிவில் எவ்வளவு சதவீதம் வினைக்கு உட்பட்டிருக்கும்? டேஷ் ஆன்சர் 33%. கொஸ்டின் நம்பர் 18. ஒரு வேதி சமநிலையில் முன்னோக்கு வினையின் வினைவேக மாறிலி 2.5×10^2 மற்றும் சமநிலை மாறிலி 50 எனில் பின்னோக்கு வினையின் வினைவேக மாறிலி? ஆன்சர் 50. கொஸ்டின் நம்பர் 19. கீழ்கண்டவற்றில் எது இயற்பியல் செயல்முறை கொண்ட சமநிலையின் பண்பு? ஆன்சர் அனைத்து இயற்பியல் செயல்முறைகளும் சமநிலையில் நடைபெறாது. கொஸ்டின் நம்பர் 20. SO2 மற்றும் O2விலிருந்து உருவாகும் SO3யின் 2 moles சமநிலை மாறிலி K1 1 mole SO3 சிதைவுற்று SO2 மற்றும் O2வை தரும் வினையின் சமநிலை மாறிலி? ஆன்சர் 1/K1 ((1/2). கொஸ்டின் நம்பர் 21. சமநிலைகள் அவற்றின் தொடர்புடைய நிலைகளுடன் பொருத்துக. கொஸ்டின் நம்பர் 1. திரவம் மீள்வினை வாயும் அதற்கு நேராக உருகுநிலை. திண்மம் மீள்வினை திரவம் அதற்கு நேராக செறிவூட்டப்பட்ட கரைசல். திண்மம் மீள்வினை வாயும் அதற்கு நேராக கொதிநிலை. 4th question. கரைபொருள் எஸ் மீள்வினை கரைபொருள் கரைசல் அதற்கு நேராக பதங்கமாதல். 5th செறிவூட்டப்படாத கரைசல். இப்போ இந்த பொருத்துகவோட ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 1. திரவம் மீள்வினை வாயு அதனுடைய ஆன்சர் கொதிநிலை. கொஸ்டின் நம்பர் 2. திண்மம் மீள்வினை திரவம் அதனுடைய ஆன்சர் உருகுநிலை. கொஸ்டின் நம்பர் 3. திண்மம் மீள்வினை வாயு அதனுடைய ஆன்சர் பதங்கமாதல். கொஸ்டின் நம்பர் 4. கரைபொருள் மீள்வினை கரைபொருள் கரைசல் அதனுடைய ஆன்சர் செறிவூட்டப்பட்ட கரைசல். கொஸ்டின் நம்பர் 22. A+B மீள்வினை C என்ற மீள்வினையின் சமநிலையை கருதுவோம். ஏ மற்றும் பி ஆகிய வினைபடு பொருட்களின் செறிவினை 2 உயர்த்தினால் சமநிலை மாறிலியின் மதிப்பு? ஆன்சர் மாறாமல் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 23. த ஹோல் பிராக்கெட் ஆஃப் CO(H2O)(2+AQ) இளஞ்சிவப்பு ப்ளஸ் 4Cl- AQ மீள்வினை CO(Cl4)(2-AQ) நீளம் ப்ளஸ் 6H2O(L). திரவம் மேற்கண்ட வினையில் சமநிலையில் வினைக்கலவையானது அறை வெப்பநிலையில் நீல நிறத்தில் இருக்கும். இக்கலவை குளிர்விக்க அதுவும் இளஞ்சிவப்பு நிறமாக மாறுகிறது. கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் கீழ்கண்டவற்றில் எது சரியானது? ஆன்சர் முன்னோக்கு வினையில் ΔH < 0. கொஸ்டின் நம்பர் 24. கீழ்கண்ட வினைகளின் சமநிலை மாறிலிகள் N2+3H2 மீள்வினை 2NH3K1 N2+O2 மீள்வினை 2NO K2 H2+1/2O2 மீள்வினை H2O K3 2NH3+5/2O2 2NO+3H2O will be என்ற வினையின் சமநிலையின் மாறிலி மதிப்பு? ஆன்சர் K2 K3 3 K3³ (K1). கொஸ்டின் நம்பர் 25.
400 கெல்வினில் 20 லிட்டர் கலனில் 0.4 ஏடிஎம் அழுத்தமுடைய CO2 பிராக்கெட் ஜி மற்றும் அதிகளவு எஸ்ஆர்ஓ உள்ளது. திண்ம எஸ்ஆர்ஓ கன அளவை தவிர்க்கவும். கலனில் பொருத்தப்பட்டுள்ள நகரும் அழுத்தத்தினை தற்போது நகர்த்தி கலனின் கன அளவு குறைக்கப்படுகிறது. CO2 அழுத்தமானது அதிகபட்ச வினை அடையும் போது கலனில் அதிகபட்ச கன அளவானது டேஷ். CrCO3 பிராக்கெட் எஸ் மீள்வினை எஸ்ஆர்ஓ பிராக்கெட் எஸ் பிளஸ் CO2 பிராக்கெட் ஜி என கொடுக்கப்பட்டுள்ளது. KP=1.6 ஏடிஎம். ஆன்சர் 5 லிட்டர். 9th லெசன் கரைசல்கள். வாங்க இந்த லெசனோட புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். சரியான விடையினை தேர்வு செய்க. கொஸ்டின் நம்பர் 1. 250 கிராம் நீரில் 1.8 கிராம் குளுக்கோஸ் கரைக்கப்பட்டுள்ள கரைசலின் மோலாலிட்டி. ஆன்சர் 0.04 m. கொஸ்டின் நம்பர் 2. பின்வரும் செறிவு அலகுகளில் வெப்பநிலையை சார்ந்து அமையாதவை எவை? ஆன்சர் மோலாலிட்டி மற்றும் மோல் பின்னம். கொஸ்டின் நம்பர் 3. வயிற்றில் சுரக்கும் நீர்த்த HCl அமிலத்தை அலுமினியம் ஹைட்ராக்சைடு கொண்டு நடுநிலையாக்க முடியும். AlOH3 பிளஸ் 3HCl பிராக்கெட் AQ கியூஸ் AlCl3 பிளஸ் 3H2O. 21 மில்லிலிட்டர் ஆஃப் 0.1 m HCl-ஐ எடுத்து நடுநிலையாக்குவதற்காக 0.1 m AlOH3 கரைசல் எவ்வளவு மில்லிலிட்டர் தேவைப்படும்? ஆன்சர் 7 மில்லிலிட்டர். கொஸ்டின் நம்பர் 4. காற்றில் உள்ள நைட்ரஜன் பகுதி அழுத்தம் 0.76 ஏடிஎம் மற்றும் 300 கெல்வின் வெப்பநிலையில் அதன் ஹென்றி விதி மாறிலி மதிப்பு 7.6 × 10^4 ஏடிஎம். 300 கெல்வின் வெப்பநிலையில் காற்றை நீரின் வழியாக குமிழியாக செலுத்தும்போது கிடைக்கும் கரைசலில் நைட்ரஜன் வாயுவின் மோல் பின்ன மதிப்பு என்ன? ஆன்சர் 1 × 10^-5. கொஸ்டின் நம்பர் 5. 350 கெல்வின் வெப்பநிலையில் நீரில் நைட்ரஜன் வாயுவின் கரைதிறனுக்கு ஹென்றி விதி மாறிலி மதிப்பு 8 × 10^4 ஏடிஎம். காற்றில் நைட்ரஜனின் மோல் பின்னம் 0.5 ஆகும். 350 கெல்வின் வெப்பநிலை மற்றும் 4 ஏடிஎம் அழுத்தத்தில் 10 மோல்கள் நீரில் கரையும் காற்றிலுள்ள நைட்ரஜன் மோல் எண்ணிக்கை? ஆன்சர் 2.5 × 10^-4. கொஸ்டின் நம்பர் 6. நல்லியல்பு கரைசலுக்கு பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று தவறானது? ஆன்சர் டெல்ஜி கலத்தல் =0. கொஸ்டின் நம்பர் 7. பின்வரும் வாயுக்களில் எந்த ஒன்று மிக குறைந்த ஹென்றி விதி மாறிலி மதிப்பை பெற்றுள்ளது? ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு. கொஸ்டின் நம்பர் 8. ஒரு இருகூறு நல்லியல்பு கரைசலில் தூய திரவக்கூறுகள் 1 மற்றும் 2 ஆவி அழுத்தங்கள் முறையே P1 மற்றும் P2 ஆகும். X1 என்பது கூறு 1 மோல் பின்னம் எனில் 1 மற்றும் 2 ஆகியவற்றால் உருவாக்கப்பட்ட கரைசலின் மொத்த அழுத்தம்? ஆன்சர் P1 - X2 பிராக்கெட் P1 - P2. கொஸ்டின் நம்பர் 9. கரைசலின் சவ்வூடு பரவல் அழுத்தத்தை தரும் சமன்பாடு. ஆன்சர் YV=nRT. கொஸ்டின் நம்பர் 10. பின்வரும் இருகூறு திரவ கலவைகளில் எது ரவுல்ட் விதியின் நேர்குறி விளக்கத்தை காட்டுகிறது? ஆன்சர் எத்தனால் பிளஸ் நீர். கொஸ்டின் நம்பர் 12. ஏ மற்றும் பி எனும் 2 வாயுக்களின் ஹென்றி விதி மாறிலி மதிப்புகள் முறையே X மற்றும் Y. ஏ உடனான பியின் மோல் பின்ன விகிதம் 0.2. நீரில் கரையும் பி மற்றும் ஏயின் மோல் பின்ன விகிதம்? ஆன்சர் 5X/Y. கொஸ்டின் நம்பர் 12. 100 °C வெப்பநிலையில் 100 கிராம் நீரில் 6.5 கிராம் கரைபொருள் கரைந்துள்ள கரைசலின் ஆவி அழுத்தம் 732 மில்லிமீட்டர். KB=0.52 எனில் அந்த கரைசலின் கொதிநிலை மதிப்பு? ஆன்சர் 101 °C. கொஸ்டின் நம்பர் 13. ரவுல்ட் விதிப்படி ஒரு கரைசலின் ஒப்பு ஆவி அழுத்த குறைவானது டேஷுக்கு சமம். ஆன்சர் கரைபொருளின் மோல் பின்னம். கொஸ்டின் நம்பர் 14. ஒரே வெப்பநிலையில் பின்வரும் கரைசல்களுள் எந்த இணை ஐசோடானிக் இணையாகும்? ஆன்சர் 0.1 MBA NO3 பிராக்கெட் ஆஃப் ட்வைஸ் மற்றும் 0.1 m NA2SO4. கொஸ்டின் நம்பர் 15. மின் பகுலியில்லா சேர்மம் எக்ஸின் எளிய விகித வாய்ப்பாடு CH2O. 6 கிராம் எக்ஸை கொண்டுள்ள கரைசலானது அதே வெப்பநிலையில் 0.025 m குளுக்கோஸ் கரைசலைப் போலவே அதே சவ்வூடு பரவல் அழுத்தத்தை செலுத்துகிறது. எக்ஸின் மூலக்கூறு வாய்ப்பாடு? ஆன்சர் C8H16O8. கொஸ்டின் நம்பர் 16.
கொடுக்கப்பட்ட வெப்பநிலையில் நீரில் ஆக்சிஜன் கரைந்த கரைசலின் கேஹெச் மதிப்பு 4×10⁴ ஏடிஎம். காற்றில் ஆக்சிஜனின் பகுதி அழுத்தம் 0.4 ஏடிஎம். எனில் கரைசலில் ஆக்சிஜனின் மோல் பின்னம். ஆன்சர் 1×10⁵. கொஸ்டின் நம்பர் 17. 1.25 கந்தக அமிலத்தின் நார்மாலிட்டி. ஆன்சர் 2.5 N. கொஸ்டின் நம்பர் 18. 2 திரவங்கள் எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியன கலக்கப்படும் போது வெதுவெதுப்பான கரைசலை தருகின்றன. அந்த கரைசலானது ஆன்சர் இயல்பு கரைசல் மற்றும் ரவுலட் விதிப்படி எதிர்குறி விளக்கத்தை காட்டுகிறது. கொஸ்டின் நம்பர் 19. நீரின் சர்க்கரை கரைசலின் ஒப்பு ஆவி அழுத்த குறைவு 3.5×10⁻³. அந்த கரைசலில் நீரில் மோல் பின்னம். ஆன்சர் 0.9965. கொஸ்டின் நம்பர் 20. 92 கிராம் டொலியினின் ஆவி அழுத்தத்தை 90% குறைப்பதற்கு அதில் கரைக்க தேவையான எளிதில் ஆவியாகாத கரைபொருளின் நிறை மோலல் நிறை 80 கிராம் மோல் பவர் -1. ஆன்சர் 8.89 கிராம். கொஸ்டின் நம்பர் 21. ஒரு கரைசலின் செறிவுக்கு எதிரான சவ்வூடு பரவல் அழுத்தம் வரைபடம் நேர்கோட்டை தருகிறது. இதன் சாய்வு 310 R. இங்கு R என்பது வாயு மாறிலி. சவ்வூடு பரவல் அழுத்தம் அளவிடப்பட்ட வெப்பநிலையின் மதிப்பு. ஆன்சர் 37°C. கொஸ்டின் நம்பர் 22. 200 மில்லி லிட்டர் புரதநீர் கரைசலானது 1.26 கிராம் புரதத்தை கொண்டுள்ளது. 300 கெல்வின் வெப்பநிலையில் இந்த கரைசலின் சவ்வூடு பரவல் அழுத்த மதிப்பு 2.52×10⁻³ bar என கண்டறியப்பட்டுள்ளது. புரதத்தின் மோலார் நிறை R=0.083 L bar மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1. ஆன்சர் 62.22 கிலோகிராம் மோல் பவர் -1. கொஸ்டின் நம்பர் 23. வலிமை மிகு மின்பகுளி பேரியம் ஹைட்ராக்சைடின் நீர்த்த நீர்க்கரைசலுக்கு வான் ஹாப் காரணி மதிப்பு. ஆன்சர் 1. கொஸ்டின் நம்பர் 24. 10% W/W செறிவுடைய சோடியம் ஹைட்ராக்சைடு நீர்க்கரைசலின் மோலாலிட்டி என்ன? ஆன்சர் 2.5. கொஸ்டின் நம்பர் 25. கரைசலில் N கரைப்பான் மூலக்கூறுகள் ஒன்றிணையும் போது இணைதல் வீதத்திற்கான சரியான சமன்பாடு. ஆன்சர் α=N×I-1/1-N. கொஸ்டின் நம்பர் 26. பின்வருவனவற்றுள் எந்த கரைசல் அதிக கொதிநிலையை கொண்டுள்ளது? ஆன்சர் 0.1 M NA3PO4. கொஸ்டின் நம்பர் 27. நீரின் உறைநிலை தாழ்வு மாறிலி மதிப்பு 1.86 டிகிரி கெல்வின் கிலோகிராம் மோல் பவர் -1. 45 கிராம் நீரில் 5 கிராம் NA2SO4 கரைக்கும் போது உறைநிலையில் ஏற்படும் தாழ்வு 3.64°C. NA2SO4 வான் ஹாப் காரணி மதிப்பு. ஆன்சர் 2.5. கொஸ்டின் நம்பர் 28. சமமோலார் NaCl மற்றும் KCl கரைசல்கள் தயாரிக்கப்பட்டன. NaCl கரைசலின் உறைநிலை -2°C. எதிர்பார்க்கப்படும் KCl கரைசலின் உறைநிலை மதிப்பு. ஆன்சர் -2°C. கொஸ்டின் நம்பர் 29. வான் ஹாப் காரணி மதிப்பு 0.54 கொண்ட பென்சினில் பினால் மூலக்கூறுகள் இரட்டையாகின்றன. இணைதிறன் வீதம் என்ன? ஆன்சர் 0.92. கொஸ்டின் நம்பர் 30. கூற்று. ஒரு நல்லியல்பு கரைசலானது ரவுல்ட் விதிக்கு கீழ்ப்படுகிறது. காரணம், ஒரு நல்லியல்பு கரைசலில் கரைப்பான் கரைப்பான் இடையீடுகளுக்கும் கரைபொருள் கரைபொருள் இடையீடுகளுக்கும் கரைபொருள் கரைப்பான் இடையீடுகளைப் போலவே உள்ளன. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணமானது கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். 10th lesson வேதிப்பிணைப்புகள். வாங்க இந்த லெசனில் இருக்கிற புக் பேக் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். சரியான விடையினை தேர்வு செய்க. க்வெஸ்சன் நம்பர் 1. பின்வரும் சேர்மங்களில் எதில் உள்ள அணுவானது எண்ம விதிக்கு கட்டுப்படவில்லை? ஆன்சர் SCl2. கொஸ்டின் நம்பர் 2. OA(C)(OB) மூலக்கூறில் OA, C மற்றும் OB ஆகியவற்றில் மீதுள்ள முறைசாரா மின்சுமைகள் முறையே? ஆன்சர் 0,0,0. கொஸ்டின் நம்பர் 3. பின்வருவனவற்றுள் எது எலக்ட்ரான் குறை சேர்மம்? ஆன்சர் BH3. கொஸ்டின் நம்பர் 4. பின்வருவனவற்றுள் பை பிணைப்பை கொண்டிராத மூலக்கூறு எது? ஆன்சர் H2O.
கொஸ்டின் நம்பர் ஃபைவ், ரெண்டு பியூட்டனைனில் உள்ள சிக்மா மற்றும் பை பிணைப்புகளின் எண்ணிக்கைக்கு இடையே உள்ள விகிதம். ஆன்சர் 8/3. கொஸ்டின் நம்பர் சிக்ஸ், பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று சல்ஃபர் டெட்ராஃப்ளூரைடு மூலக்கூறின் பிணைப்பு கோணங்களாக இருக்கலாம்? ஆன்சர் 89°/117°. கொஸ்டின் நம்பர் செவன், கூற்று ஆக்சிஜன் மூலக்கூறு பாராகாந்த தன்மை கொண்டது, காரணம் அதன் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் இரண்டு தனித்த எலக்ட்ரான்களை கொண்டுள்ளது. ஆன்சர் கூற்று ஏ சரி, ஆனால் காரணம் ஆர் தவறு. கொஸ்டின் நம்பர் எயிட், இணைதிர பிணைப்பு கொள்கையின்படி இரு அணுகளுக்கிடையே பிணைப்பு உருவாவது? ஆன்சர் சரிபாதி நிரம்பிய அணு ஆர்பிட்டல்கள் மேற்படுத்தும் போது. கொஸ்டின் நம்பர் நைன், CLF3, NF3 மற்றும் BF3 மூலக்கூறுகளில் உள்ள குளோரின் நைட்ரஜன் மற்றும் போரான் அணுக்கள்? ஆன்சர் முறையே SP3D, SP3 மற்றும் SP இனக்கலப்பில் உள்ளன. கொஸ்டின் நம்பர் டென், ஒரு S மற்றும் 3P ஆர்பிட்டல்கள் இனக்கலப்பிற்கு உட்படும் போது? ஆன்சர் ஒன்றுக்கொன்று 180°28′ அமைந்துள்ள 4 சமமான ஆர்பிட்டல்களில் உருவாக்கப்படும். கொஸ்டின் நம்பர் லெவன், பின்வருவனவற்றுள் எது அவற்றின் பிணைப்பு தரங்களின் ஏறுவரிசையில் அமைந்த சரியான வரிசையை குறிப்பிடுகிறது? ஆன்சர் O2⁻²⁺ C2⁺ O2⁻²⁺ C2⁻²⁺. கொஸ்டின் நம்பர் டுவெல், PCl5-ல் உள்ள மைய அணுவின் இலக்கணப்பின் போது கலப்பில் ஈடுபடும் ஆர்பிட்டர்கள்? ஆன்சர் SPx PY PZ DX²-Y². கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன், ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஓசோன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவற்றில் O பிணைப்பு நீளத்தின் சரியான வரிசை? ஆன்சர் O2 > O3 > H2O2. கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன், பின்வருவனவற்றில் எந்த ஒன்றுடைய காந்தத்தன்மை கொண்டது? ஆன்சர் O2⁻²-. கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன், ஒரு மூலக்கூறின் பிணைப்பு தரம் 2.5 மற்றும் அதன் மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 8 என கண்டறியப்பட்டுள்ளது எனில் எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 3. கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன், IFI மூலக்கூறின் வடிவம் மற்றும் இனக்கலப்பு? ஆன்சர் சதுர பிரமிடு வடிவம், SP3D2. கொஸ்டின் நம்பர் செவன்டீன், பின்வருவனவற்றிலிருந்து தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஆன்சர் 5 SP3D இனக்கலப்பு ஆர்பிட்டால்களும் சமமற்றவை. இந்த 5 SP3D இனக்கலப்பு ஆர்பிட்டால்களில் 3 120° கோணத்திலும் மீதமுள்ள 2 ஆர்பிட்டால்கள் மற்ற 3 ஆர்பிட்டால்களில் அமைந்துள்ள தளத்திற்கு செங்குத்தாகவும் அமைந்துள்ளன. கொஸ்டின் நம்பர் எயிட்டீன், ஒத்த இனக்கலப்பு வடிவம் மற்றும் தனித்த எலக்ட்ரான்கள் இரட்டை எண்ணிக்கையை கொண்ட மூலக்கூறுகள்? ஆன்சர் SEF4 XeO2 F2. கொஸ்டின் நம்பர் நைன்டீன், பின்வரும் மூலக்கூறுகள் அயனிகளில் BF3 NO2 - H2O எவற்றில் உள்ள மைய அணு SP2 இனக்கலப்பில் உள்ளது? ஆன்சர் BF3 மற்றும் NO2-. கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி, இரண்டு அயனிகள் NO3- மற்றும் H3O+ ஆகியவற்றில் சில பண்புகள் கீழே விவரிக்கப்பட்டுள்ளன, அவற்றில் எந்த ஒன்று சரியானது? ஆன்சர் வெவ்வேறு வடிவங்களுடன் மைய அணுவின் இனக்கலப்பிலும் வேறுபடுகின்றன. கொஸ்டின் நம்பர் 21, 2.3 பென்டாடையினில் வளமிருந்த இடமாக உள்ள 5 கார்பன் அணுக்களின் இனக்கலப்பு வகைகள்? ஆன்சர் SP3, SP2, SP3. கொஸ்டின் நம்பர் 22, XeF2 ஆனது டேஷுடன் ஒத்த வடிவமுடையது? ஆன்சர் ICl2-. கொஸ்டின் நம்பர் 23, மீத்தேன், ஈத்தேன் மற்றும் ஈத்தைன் ஆகியவற்றில் உள்ள இனக்கலப்பு ஆர்பிட்டால்களில் எஸ் பண்பு சதவீதங்கள் முறையே? ஆன்சர் 25, 25, 33, 3, 5. கொஸ்டின் நம்பர் 24, பின்வரும் மூலக்கூறுகளில் எது கார்பன் டை ஆக்சைடின் வடிவத்தை ஒத்துள்ளது? ஆன்சர் C2H2. கொஸ்டின் நம்பர் 25, VSEPR கொள்கைப்படி வெவ்வேறு வகை எலக்ட்ரான்களுக்கு இடைப்பட்ட விளக்கம் டேஷ் வரிசையில் அமைகிறது? ஆன்சர் I into B - I into B > B·P - 1·P
greater than P dot B minus B dot P. Question number 26. CIF3 in Vadivam. Answer T Vadivam. Question number 27. பூஜ்ஜியமற்ற இருமுனை திருப்புத்திறனை காட்டுவது. ஆன்சர் நீர். கொஸ்டின் நம்பர் 28. பின்வரும் நிபந்தனைகளில் எது உடனசிவு அமைப்புகளில் சரியானது அல்ல? ஆன்சர் உடனசிவு இனக்கலப்பு வடிவமானது பங்கேற்கும் எந்த அமைப்பை விடவும் அதிக ஆற்றலை கொண்டிருக்க வேண்டும். கொஸ்டின் நம்பர் 29. பின்வருவனவற்றுள் அயனி சகப்பிணைப்பு மற்றும் ஈதல் சகப்பிணைப்பு இணைப்புகளை கொண்டுள்ள சேர்மம். ஆன்சர் NH4Cl. கொஸ்டின் நம்பர் 30. சிஏஓ மற்றும் என்ஏசிஎல் ஆகியன ஒரே படிக அமைப்புகளையும் ஏறத்தாழ ஒரே ஆரத்தையும் கொண்டுள்ளன. என்ஏசிஎல்லின் படிக்கக்கூடு ஆற்றலை யூ என கொண்டால் சிஏஓவின் தோராய படிக்கக்கூடு ஆற்றல் மதிப்பு. ஆன்சர் 4U. 11th லெசன் கரிம வேதியியலின் அடிப்படைகள். வாங்க இந்த லெசன்ஸ் இருக்கிற புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். சரியான விடையினை தேர்வு செய்க. கொஸ்டின் நம்பர் 1. ஒரே ஒரு பை பிணைப்பை கொண்டுள்ள சேர்மத்தை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் CH3 பான், CH டபுள் பான், CH பான், CH3. கொஸ்டின் நம்பர் 2. CH3 பான், CH2 பான், CH டபுள் பான், CH பான், CH2 பான், C ட்ரிபிள் பான், CH என்ற ஹைட்ரோ கார்பனில் கார்பன் 1, 2, 3, 4 மற்றும் 7 உள்ள கலப்பின நிலை கீழ்கண்ட வரிசை. ஆன்சர் SP, SP, SP3, SP2, SP3. கொஸ்டின் நம்பர் 3. ஆல்கடையின்களின் பொதுவான வாய்ப்பாடு. ஆன்சர் CnH2n-2. கொஸ்டின் நம்பர் 4. 5, 6 டைமெத்தில் ஹெப்ட் 2-ஈன் என்ற IUPAC பெயர் கொண்ட சேர்மத்தின் அமைப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 5. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதனோட IUPAC பெயர் வந்து கேட்குறாங்க. ஆன்சர் 2,3 டைமெத்தில் ஹெப்டேன். கொஸ்டின் நம்பர் 6. கீழ்கண்டவற்றுள் எந்த ஒரு பெயர் சரியான பெயருடன் பொருந்தாது? ஆன்சர் 3-methyl-3-hexanone. கொஸ்டின் நம்பர் 7. CH3 பான், CH டபுள் பான், CH பான், C ட்ரிபிள் பான், CH என்ற சேர்மத்தின் IUPAC பெயர் என்ன? ஆன்சர் Pent-3-1-1. கொஸ்டின் நம்பர் 8. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதனோட IUPAC பெயர் வந்து கேட்குறாங்க. ஆன்சர் 3,4,4 ட்ரைமெத்தில் ஆக்டேன். கொஸ்டின் நம்பர் 9. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதனோட IUPAC பெயர் வந்து கேட்குறாங்க. ஆன்சர் 2,2,4 ட்ரைமெத்தில் Pent-3-1. கொஸ்டின் நம்பர் 10. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த சேர்மத்தோட IUPAC பெயர் வந்து கேட்குறாங்க. ஆன்சர் 3-ethyl-2-hexene. கொஸ்டின் நம்பர் 11. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த சேர்மத்தோட IUPAC பெயர் வந்து கேட்குறாங்க. ஆன்சர் 2-hydroxypropanoic அமிலம். கொஸ்டின் நம்பர் 12. CH3 பான், CH பிஆர் பான், CH பான், CH3 பான், COOH இன் IUPAC பெயர். ஆன்சர் 3-bromo-2-methyl-butanoic அமிலம். கொஸ்டின் நம்பர் 13. கரிம சேர்மத்தில் காணப்படும் ஐசோபியூட்டனைல் தொகுதியின் அமைப்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 14. 1,2 டைஹைட்ராக்சி சைக்ளோபென்டேனில் காணப்படும் புறவெளி மாற்றமைப்புகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 3. கொஸ்டின் நம்பர் 15. பின்வருவனவற்றுள் எது ஒளி சுற்றும் பண்புடையது? ஆன்சர் குளுக்கோஸ். கொஸ்டின் நம்பர் 16. ஈத்தனாலின் மாற்றமைவு. ஆன்சர் டைமெத்தில் ஈத்தர். கொஸ்டின் நம்பர் 17. C3H6O என்ற மூலக்கூறு வாய்ப்பாட்டில் உள்ள வளையமில்லா மாற்றமைவுகள். ஆன்சர் 9. கொஸ்டின் நம்பர் 18. பின்வருவனவற்றுள் எதில் வினைச்செயல் தொகுதி மாற்றியும் காணப்படுகிறது? ஆன்சர் எத்தனால். கொஸ்டின் நம்பர் 19. CH2 பான், C டபுள் பான் ஓ பான், CH3 அண்ட் CH2 டபுள் பான், C பான் ஓம் பான், CH3 ஆகியவை. ஆன்சர் இயங்கு சமநிலை மாற்றியம். கொஸ்டின் நம்பர் 20. கரிம சேர்மத்தில் உள்ள நைட்ரஜனை கண்டறியும் சோதனையில் உருவாகும் நீல நிறம் தோன்றுதலுக்கான காரணம். ஆன்சர் FE4(FE)CN6(3).
கொஸ்டின் நம்பர் 21 லாசேன் ஆய்வின் மூலம் நைட்ரஜனை கண்டறிய முடியாத சேர்மம். ஆன்சர் C6H5 bond NH bond NH2 into HCl. கொஸ்டின் நம்பர் 22 லாசேன் ஆய்வினை பின்வரும் சேர்மங்களுக்கு தனித்தனியை நிகழ்த்தும் போது தோன்றும் நீல நிறம் வீழ்வடிவு வெண்பெற வீழ்வடிவு அடிப்படையில் சேர்மங்களை இணைகளாக இணைக்கவும். ஆன்சர் C6H5 NH2 and ClCH2 bond CHO. கொஸ்டின் நம்பர் 23 சோடியம் நைட்ரோ புருசைடு கமாம் சல்ஃபைடு அயனியுடன் வினைப்பட்டு ஊதா நிறத்தை தோற்றுவிப்பதற்கான காரணம். ஆன்சர் FeCN(5NOS)⁴ கொஸ்டின் நம்பர் 24 0.15 கிராம் எடையுள்ள கரிம சேர்மம் காரியஸ் முறையில் 0.12 கிராம் சில்வர் புரோமைடை தருகிறது எனில் சேர்மத்தில் உள்ள புரோமினின் சதவீதம். ஆன்சர் 34%. கொஸ்டின் நம்பர் 25 0.5 கிராம் கரிம சேர்மம் கெல்டால் முறைப்படி செயல்படுகிறது அதில் வெளிப்பட்ட அம்மோனியா உறிஞ்சப்படுகிறது மீதமுள்ள அமிலம் அம்மோனியாவால் நடுநிலையாக்கப்பட்டு 80 மில்லி லிட்டர் 0.5 எம் சோடியம் ஹைட்ராக்சைடு தேவைப்படுகிறது எனில் சேர்மத்தில் உள்ள நைட்ரஜன் சதவீதம். ஆன்சர் 28%. கொஸ்டின் நம்பர் 26 கரிம சேர்மத்தில் உள்ள பாஸ்பரஸ் டேஸ் ஆக அளந்தறியப்படுகிறது. ஆன்சர் MG2P2O7. கொஸ்டின் நம்பர் 27 ஆர்த்தோ மற்றும் பாரா நைட்ரோஃபினால் பிரித்தெடுக்கப்படும் முறை. ஆன்சர் நீராவி வாளை வடித்தல். கொஸ்டின் நம்பர் 28 கரிம சேர்மத்தின் தூய்மையை நிர்ணயிக்கும் முறை. ஆன்சர் வண்ணப்பிரிகை மற்றும் உருகிநிலை அல்லது கொதிநிலை. கொஸ்டின் நம்பர் 29 கொதிநிலையில் சிதைவடையும் நீர்மத்தை தூய்மையாக்கும் முறை. ஆன்சர் குறைந்த அழுத்தத்தில் வாளை வடித்தல். கொஸ்டின் நம்பர் 30 கூற்று CH3 bond C bond COO C2H5 double bond CH bond COOH என்பது 3-carp-ethoxy-2-butanoic அமிலம் காரணம் முதன்மை வினைச்சொல் தொகுதியைத் தொடர்ந்து இரட்டை பிணைப்பு 3 பிணைப்புகள் குறைந்த எண்களை பெறும். ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேற்சொன்ன கூற்றிற்கான சரியான காரணம் விளக்கப்பட்டுள்ளது. 12th lesson கரிம வேதிவினைகளின் அடிப்படை கருத்துக்கள். வாங்க இந்த லெசன்ஸில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். மதிப்பீடு கொஸ்டின் நம்பர் 1 மேற்கண்டுள்ள வினைகளுக்கு பின்வரும் எந்த கூற்று சரியானது. ஆன்சர் ஏ நீக்க வினை பி பதிலீட்டு வினை சி சேர்க்கை வினை. கொஸ்டின் நம்பர் 2 பென்சைல் கார்பன் நேர் அயனியின் இனக்கலப்பாதல் என்ன. ஆன்சர் SP2. கொஸ்டின் நம்பர் 3 கருக்கவர் திறனின் இறங்கு வரிசை. ஆன்சர் NH2- OH- -OCH3 > RNH2. கொஸ்டின் நம்பர் 4 பின்வருவனவற்றுள் எது எலக்ட்ரான் கவர் பொருள் அல்ல. ஆன்சர் H3O+. கொஸ்டின் நம்பர் 5 ஒரு சகப்பிணைப்பின் சீரான ஒரே மாதிரியான பிளவினால் உருவாவது. ஆன்சர் தனி உறுப்பு. கொஸ்டின் நம்பர் 6 ஹைப்பர் கான்ஜுகேஷன் இவ்வாறும் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பிணைப்பில்லா உடனிசைவு மற்றும் பேக்கர்நாதன் விளைவு. கொஸ்டின் நம்பர் 7 அதிக பிளஸ் ஐ வினைவிலை பெற்றுள்ள தொகுதி எது. ஆன்சர் CH3 thrice bond C bond. கொஸ்டின் நம்பர் 8 பின்வருவனவற்றுள் உடனிசைவுக்கு உட்படாத சேர்மம் எது. ஆன்சர் C6H5 N+H3. கொஸ்டின் நம்பர் 9 -I விளை வினை காட்டுவது. ஆன்சர் -CL மற்றும் -BR. கொஸ்டின் நம்பர் 10 பின்வருவனவற்றுள் அதிக நிலைப்புத்தன்மையை பெற்றுள்ள கார்பன் நேரயனி எது. ஆன்சர் PH3C- CC+. கொஸ்டின் நம்பர் 11 கூற்று பொதுவாக ஓரணிய கார்பன் நேர் அயனிகளை காட்டிலும் முழுவினைய கார்பன் நேர் அயனிகள் எளிதில் உருவாகின்றன காரணம் கூடுதலாக உள்ள ஆல்கைல் தொகுதியின் பிணைப்பில்லா உடனிசைவு மற்றும் தூண்டல் விளைவானது மூவினைய கார்பன் நேரயனிகளை நிலைப்புத்தன்மை பெறச் செய்கிறது. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் சரி மேலும் காரணமானது கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். கொஸ்டின் நம்பர் 12 CBond-BR பிணைப்பின் சீரற்ற பிளவினால் உருவாவது. ஆன்சர் கார்பன் நேரயனி மற்றும் கார்பன் எதிரயனி.
கொஸ்டின் நம்பர் 13. பின்வருவனவற்றுள் கருக்கவர் பொருள் தொகுதியினை குறிப்பிடாதது எது? ஆன்சர் சிஎன் மைனஸ் கமா ஆர்சிஹெச் டூ மைனஸ் கமா ஆர்ஓஹெச். கொஸ்டின் நம்பர் 14. பின்வருவனவற்றுள் கருக்கவர் பொருளாக செயல்படாதது எது? ஆன்சர் பிஎஃப் 3. கொஸ்டின் நம்பர் 15. கார்பன் நேர் அயனியின் வடிவமைப்பு. ஆன்சர் தள அமைப்பு. 13th லெசன் ஹைட்ரோ கார்பன்கள். வாங்க இந்த லெசன்ஸில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். மதிப்பிடுக. சரியான விடையை தேர்வு செய்க. கொஸ்டின் நம்பர் 1. ஈத்தேனில் மறைத்தல் மற்றும் எதிரெதிர் வச அமைப்புகளை ஒப்பிடும்போது பின்வருவனவற்றுள் சரியான கூற்று எது? ஆன்சர் ஈத்தேனில் மறைத்தல் வச அமைப்பில் முறுக்க திரிபு காணப்படினும் எதிரெதிர் வச அமைப்புகளை காட்டிலும் மறைத்தல் வச அமைப்பு அதிக நிலைப்புத்தன்மை உடையது. செகண்ட் கொஸ்டின். C2H5Br plus 2Na gives உலர் ஈதர். C4H10 plus 2NaBr மேற்கண்டுள்ள வினை பின்வரும் எவ்வினைக்கான எடுத்துக்காட்டாகும்? ஆன்சர் வூட்ஸ் வினை. கொஸ்டின் நம்பர் 3. ஏ என்ற ஆல்கைல் புரோமைடு ஈதரில் உள்ள சோடியத்துடன் வினைபுரிந்து 4.5 டையத்தில் ஆக்டேனை தருகின்றது என்ற சேர்மமானது? ஃபோர்த் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 4. ஈத்தேனின் சிஹெச் பிணைப்பு மற்றும் சிசி ஆகிய பிணைப்புகள் முறையே பின்வரும் மேற்பொருந்துதல் உருவாகின்றது? ஆன்சர் எஸ்பி 3 எஸ் மற்றும் எஸ்பி 3 பான் எஸ்பி 3. கொஸ்டின் நம்பர் 5. பின்வரும் வினையில் அதிக அளவில் பெறப்படும் முதன்மை வினைபொருள்? ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 6. பின்வருவனவற்றுள் ஒளி சுழற்றும் தன்மையுடையது எது? ஆன்சர் 2-மெத்தில் பென்டேன். கொஸ்டின் நம்பர் 7. பொட்டாசியம் அசிட்டேட்டின் நீர்க்கரைசலை மின்னாற்பகுக்கும் போது நேர்மின்வாயில் உருவாகும் சேர்மம்? ஆன்சர் C2H6 மற்றும் CO2. கொஸ்டின் நம்பர் 8. சைக்ளோ ஆல்கேன்களின் பொதுவாய்ப்பாடு. ஆன்சர் CnH2n. கொஸ்டின் நம்பர் 9. வாயு நிலையில் உள்ள புரோமினுடன் உடனடியாக வினைபுரியும் சேர்மத்தின் வாய்ப்பாடு. ஆன்சர் C3H6. கொஸ்டின் நம்பர் 10. பின்வருவனவற்றுள் எந்த சேர்மம் HBr உடன் வினைபட்டு அதனைத் தொடர்ந்து நடைபெறும் நீக்க வினை அல்லது நேரடியாக நீக்க வினையின் மூலம் புரோப்பினை தராது? ஆன்சர் CH2CO. கொஸ்டின் நம்பர் 11. பின்வரும் ஆல்கின்களுள் ஒடுக்க ஓசேனேற்ற வினையின் மூலம் புரோப்பனோனை மட்டும் தருவது எது? ஆன்சர் 2.3 டைமெத்தில் பியூட் 2-இன். கொஸ்டின் நம்பர் 12. 2-ப்ரோமோ2-மெத்தில் பியூட்டேனை ஆல்ககால் கலந்த KOH உடன் செயல்படுத்தும் போது அதிக அளவு உருவாகும் முதன்மை விளைபொருள்? ஆன்சர் 2-மெத்தில் பியூட் 2-இன். கொஸ்டின் நம்பர் 13. பின்வரும் வினையின் அதிக அளவு உருவாகும் முதன்மை விளைபொருள்? CH3 2CH2 gives ICI. ஆன்சர் 2-க்ளோரோ1-அயோடோ2-மெத்தில் புரோப்பேன். கொஸ்டின் நம்பர் 14. பின்வரும் சேர்மத்தின் IUPAC பெயர்? ஆன்சர் TRANS2-க்ளோரோ3-அயோடோ2-பென்டேன். கொஸ்டின் நம்பர் 15. சிஸ்டோபியூட்டின் மற்றும் TRANS2-பியூட்டின் ஆகியன? ஆன்சர் புறவெளி மாற்றியங்கள். கொஸ்டின் நம்பர் 16. பின்வரும் வினையின் சேர்மம் ஏஐ கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 17. இங்கே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்லேருந்து ஏ அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆல்ககால் கலந்த KOH. கொஸ்டின் நம்பர் 18. அடர் H2SO4 மற்றும் HNO3 ஆகியன கலவையால் பென்சின் நைட்ரோ ஏற்றம் கலவையால் பென்சின் நைட்ரோ ஏற்றம் அடையும் வினையை கருதுக. வினை கலவையில் அதிக அளவு KHSO4 சேர்க்கப்படின் நைட்ரோ ஏற்ற வினையின் வேகம்? ஆன்சர் குறையும். கொஸ்டின் நம்பர் 19. பின்வரும் மூலக்கூறுகளில் அனைத்து மூலக்கூறுகளும் சமதளத்தில் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 20. புரோப்பைனை செஞ்சூட்டு நிலையில் உள்ள இரும்பு குழாயின் வழியே செலுத்தும் போது பெறப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 21. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஏவோட மதிப்பு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 22. பின்வருவனவற்றுள் அரோமேட்டிக் தன்மையை பெற்றிருக்காதது எது?
ஆன்சர் ஆப்ஷன் டி. க்வெஸ்சன் நம்பர் 23. பின்வருவனவற்றுள் எளிதாக ஃபிரிடல் கிராஃப்ட் வினையில் ஈடுபடாத சேர்மம் எது? ஆன்சர் நைட்ரோபென்சின். க்வெஸ்சன் நம்பர் 24. மெட்ரா ஆற்றுப்படுத்தும் சில தொகுதிகளில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன, அவற்றில் அதிக கிளர்வு நீக்கும் தொகுதி எது? ஆன்சர் -NO2. க்வெஸ்சன் நம்பர் 25. பின்வருவற்றுள் ஃப்ரீடல் கிராஃப்ட் வினையில் ஹேலைடு பகுதி பொருளாக பயன்படுவது எது? ஆன்சர் ஐசோப்ரோஃபைல் குளோரைடு. க்வெஸ்சன் நம்பர் 26. சோடியம் ப்ரோபியோனேட்டை கார்பாக்சில் நீக்க வினைக்கு உட்படுத்தி ஒரு ஆல்கேன் தயாரிக்கப்படுகிறது, அதே ஆல்கேனை பின்வரும் எம்முறையினை பயன்படுத்தி தயாரிக்கலாம்? ஆன்சர் அயோடோமீத்தேனுடன் உலோக சோடியத்தின் வினை. க்வெஸ்சன் நம்பர் 27. பின்வருவனவற்றுள் எது அலிஃபாட்டிக் நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்களாகும்? ஆன்சர் C8H18. க்வெஸ்சன் நம்பர் 28. பின்வரும் வினையில் சேர்மம் இசட்டை கண்டறிக. ஆன்சர் ஃபார்மால்டிகைட். க்வெஸ்சன் நம்பர் 29. பெராக்சைடு விளைவு பின்வருவனவற்றுள் எச்சேர்மத்தில் உணர முடியும்? ஆன்சர் பென்ட்-1-ஈன். க்வெஸ்சன் நம்பர் 30. 2-பியூட்டனைன் குளோரினேற்றத்தால் பெறப்படுவது? ஆன்சர் 2.2.3.3 டெட்ரா குளோரோ பியூட்டைன். க்வெஸ்சன் நம்பர் 31. பின்வருவற்றுள் IUPAC முறையில் பயிரிடுக. 14th லெசன், ஹேலோ ஆல்கேன்கள் மற்றும் ஹேலோ ஆரின்கள். வாங்க இந்த லெசன்ஸில் இருக்கிற புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். சரியான விடையினை தேர்வு செய்க. கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனுக்கு சரி க்வெஸ்சன் நம்பர் 1 கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனுக்கு IUPAC பேர் வந்து கேட்குறாங்க. ஆன்சர் 2-ப்ரோமோ-பென்ட்-4-ஈன். க்வெஸ்சன் நம்பர் 2. பின்வரும் சேர்மங்களில் அதிக கொதிநிலையுடைய சேர்மம் எது? ஆன்சர் N-பியூட்டைல் குளோரைடு. க்வெஸ்சன் நம்பர் 3. பின்வரும் சேர்மங்களை அவற்றின் அடர்த்தியின் ஏறுவரிசையில் அமைக்க. A-CCl4, B-CHCl3, C-CH2Cl2, D-CH3Cl. ஆன்சர் D-C-B-A. க்வெஸ்சன் நம்பர் 4. -Cl-இன் இட அமைவினை பொறுத்து CH3 பாண்ட், CH டபுள் பாண்ட், CH பாண்ட், CH2 பாண்ட், CL சேர்மமானது பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகிறது. ஆன்சர் அல்லைல். க்வெஸ்சன் நம்பர் 5. டையத்தில் குளோரோமீத்தேனின் சரியான IUPAC பெயர். ஆன்சர் 3-குளோரோஃபென்டேன். க்வெஸ்சன் நம்பர் 6. சி பாண்ட் எக்ஸ் பிணைப்பானது இவற்றில் வலிமையாக உள்ளது. ஆன்சர் ஃப்ளோரோமீத்தேன். க்வெஸ்சன் நம்பர் 7. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதில் எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. க்வெஸ்சன் நம்பர் 8. பின்வரும் சேர்மங்களுள் எச்சேர்மமானது OH- அயனியால் கருக்கவர் பொருள் பதிலீட்டு வினைக்கு உட்படும் போது சுளிமாய் கலவையை தரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி. க்வெஸ்சன் நம்பர் 9. எத்தில் ஃபார்மேட்டை அதிகளவு RMGX-உடன் வினைப்படுத்தும் போது பெறப்படுவது? ஆன்சர் RBCHO. க்வெஸ்சன் நம்பர் 10. பென்சின் FeCl3 முன்னிலையில் Cl2 உடன் சூரிய ஒளி இல்லாத நிலையில் வினைப்பட்டு தருவது? ஆன்சர் குளோரோஃபென்சின். க்வெஸ்சன் நம்பர் 11. C2F4Cl2-இன் பெயர் - ஆன்சர் PDN-114. க்வெஸ்சன் நம்பர் 12. எத்திலினின் டைக்ளோரைடை எத்திலின் டைக்ளோரைடிலிருந்து வேறுபடுத்தி அறிய உதவுவது எது? ஆன்சர் நீர்த்த KOH. க்வெஸ்சன் நம்பர் 13. நிரல் 1-இல் தரப்பட்டுள்ள சேர்மங்களை நிரல் 2-இல் கொடுக்கப்பட்டுள்ள அதன் பயன்களுடன் பொறுத்துக. A-அயனோஃபார்ம், அதற்கு நேராக தீயணைப்பான். B-கார்பன் டெட்ராக்ளோரைடு, அதற்கு நேராக பூச்சிக்கொல்லி. CFC, அதற்கு நேராக புரைத்தடுப்பான். DDT, அதற்கு நேராக குளிர்சாதன பெட்டி. இப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்துடலாம். A-அயனோஃபார்ம், அதனுடைய ஆன்சர் புரைத்தடுப்பான். B-கார்பன் டெட்ராக்ளோரைடு, அதனுடைய ஆன்சர் தீயணைப்பான். CFC, அதனுடைய ஆன்சர் குளிர்சாதன பெட்டி. DDT, அதனுடைய ஆன்சர் பூச்சிக்கொல்லி. க்வெஸ்சன் நம்பர் 14. கூற்று மோனோஹாலோ ஆரின்களில் எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை O- மற்றும் P- இடங்களில் நிகழ்கிறது, காரணம் ஹாலோஜன் அணுவானது வளைய கிளர்வு நீக்கி. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணமானது கூற்றிற்கு சரியான விளக்கம் அல்ல. க்வெஸ்சன் நம்பர் 15. பின்வரும் வினையை கருதுக. CH3CH2CH2BR+NaCN gives CH3CH2CH2CN+NaBR. இவ்வினை நிகழும் எவற்றுள் வேகமாக நிகழும்? ஆன்சர் DMF, N, N' டைமெத்தில் ஃபார்மைடு.
க்வெஸ்சன் நம்பர் 16. டெட்ராக்ளோரோமீத்தேனிலிருந்து பாரியான் 12 பெருமளவில் எவ்வினையின் மூலம் தயாரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஸ்வார்ட்ஸ் வினை. க்வெஸ்சன் நம்பர் 17. எஸ்என் பவர் 1 வினைவழி முறையில் மிகவும் எளிதாக நீராட்பகுக்கும் படையும் மூலக்கூறு? ஆன்சர் அல்லைல் குளோரைடு. க்வெஸ்சன் நம்பர் 18. எஸ்என் 1 வினையில் மெதுவாக நிகழும் படியில் உருவாகும் கார்பன் நேர் அயனியானது? ஆன்சர் SP2 இனக்கலப்படைந்தது. க்வெஸ்சன் நம்பர் 19. குளோரோபென்சினை HNO3 ஆல் நைட்ரோ ஏற்றம் அடைய செய்யும் போது பெருமளவில் உருவாகும் முதன்மை விளைபொருள் H2SO4? ஆன்சர் 1 குளோரோ 4 நைட்ரோபென்சின். க்வெஸ்சன் நம்பர் 20. பின்வருவனவற்றுள் கருக்கவர் பொருள் பதிலீட்டு வினையின் அதிக வினைபுரிவது எது? ஆன்சர் ஆப்ஷன் D. க்வெஸ்சன் நம்பர் 21. எத்திலின் குளோரைடை நீர்த்த KOH உடன் வினைப்படுத்தும் போது பெறப்படுவது? ஆன்சர் அசிட்டால்டிகைட். க்வெஸ்சன் நம்பர் 22. ராஜ் முறைக்கான மூலப்பொருள்? ஆன்சர் பென்சின். க்வெஸ்சன் நம்பர் 23. குளோரோஃபார்ம் நைட்ரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து தருவது? ஆன்சர் குளோரோபிக்ரின். க்வெஸ்சன் நம்பர் 24. அசிட்டோன் என்பது ஃபஸ்ட் கிவ்ஸ் CH3MgI H2O/H-X. இங்கு எக்ஸ் என்பது ஆன்சர் 2-மெத்தில்-2-ப்ரோபனால். க்வெஸ்சன் நம்பர் 25. சில்வர் ப்ரோபியோனேட்டை கார்பன் டெட்ராக்ளோரைடில் உள்ள புரோமினுடன் வினைப்படுத்த பெறப்படுவது? ஆன்சர் புரோமோஈத்தேன். 15th லெசன், சுற்றுச்சூழல் வேதியியல். வாங்க இந்த லெசனோட புக் பை க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். சரியான விடையை தெரிவு செய்க. க்வெஸ்சன் நம்பர் 1. பூமியை சுற்றியுள்ள வாயுக்களாலான உறை வளிமண்டலம் என அறியப்படுகிறது. உயரம் 11 முதல் 50 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட பகுதி டேஷ். ஆன்சர் அடுக்கு மண்டலம். க்வெஸ்சன் நம்பர் 2. பின்வருவனவற்றுள் எது இயற்கை மற்றும் மனிதர்களால் ஏற்படும் சூழலியல் இடையூறு? ஆன்சர் காட்டுத்தீ. க்வெஸ்சன் நம்பர் 3. போபால் வாயு துயரம் என்பது டேஷின் விளைவு ஆகும். ஆன்சர் காற்று மாசுபாடு. க்வெஸ்சன் நம்பர் 4. இரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் டேஷுடன் கார்பாக்ஸ்லி ஹீமோக்ளோபினை உருவாக்குகிறது. ஆன்சர் கார்பன் மோனாக்சைடு. க்வெஸ்சன் நம்பர் 5. பசுமை குடில் வாயுக்களின் தொடர் வரிசைகளில் எது GWP-இன் அடிப்படையில் அமைந்துள்ளது? ஆன்சர் CFC > N2O > CH4 > CO2. க்வெஸ்சன் நம்பர் 6. நெருக்கடி மிக்க பெருநகரங்களில் உருவாகும் ஒளிவேதி பண்புகளானது முதன்மையாக டேஸை கொண்டுள்ளது? ஆன்சர் ஓசோன் கமாம் PAN மற்றும் NO2. க்வெஸ்சன் நம்பர் 7. மலேரியின் pH மதிப்பு? ஆன்சர் 4.6. க்வெஸ்சன் நம்பர் 8. ஓசோன் படல சிதைவு உருவாக்குவது? ஆன்சர் உயிர்பெருக்கம். க்வெஸ்சன் நம்பர் 9. பின்வருவனவற்றுள் தவறான கூற்றை கண்டறிக? ஆன்சர் தூய நீர் 5 PPM குறைவாக BOD மதிப்பை பெற்றிருக்கும். க்வெஸ்சன் நம்பர் 10. கார்பன் மோனாக்சைடு சூழலில் வாழ்தல் அபாயகரமானது ஏனெனில்? ஆன்சர் இரத்தத்தை உலர வைக்கிறது. க்வெஸ்சன் நம்பர் 11. மோட்டார் வாகனங்களிலிருந்து வளிமண்டலத்திற்கு வெளியேற்றப்படும் நைட்ரஜனின் ஆக்சைடுகள் மற்றும் ஹைட்ரோ கார்பன்கள் டேஸை பயன்படுத்தி கட்டுப்படுத்துகிறது? ஆன்சர் சொட்டு நீர் பிரிப்பான்கள். க்வெஸ்சன் நம்பர் 12. உயிர்வேதி ஆக்சிஜன் தேவையளவு 5 PPM குறைவாக கொண்டுள்ள நீர் மாதிரி குறிப்பிடுவது? ஆன்சர் அதிகளவில் கரைந்து ஆக்சிஜன் உள்ளது. க்வெஸ்சன் நம்பர் 13. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் சரியானதை தேர்ந்தெடு. ஏ ஓசோன் படல சிதைவு அதற்கு நேராக CO2. பி அமிலமலை அதற்கு நேராம் NO. சி ஒளிவேதி பனிப்புகை அதற்கு நேராக SO2. டி பசுமை குடில் விளைவு அதற்கு நேராக CFC. இந்த பொருத்துக்கோட ஆன்சர் பார்த்துடலாம். ஏ ஓசோன் படல சிதைவு அதனோட ஆன்சர் குளோரோஃப்ளோரோ கார்பன் CFC. பி அமிலமலை அதனோட ஆன்சர் SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு. சி ஒளிவேதி பனிப்புகை அதனோட ஆன்சர் NO நைட்ரஸ் ஆக்சைடு. டி பசுமை குடில் விளைவு அதனோட ஆன்சர் CO2 கார்பன் டை ஆக்சைடு. க்வெஸ்சன் நம்பர் 14 பொறுத்துக. ஏ கல்குஷ்டம் அதற்கு நேராக CO. பி உயிர்பெருக்கம் அதற்கு நேராக பசுமை குடில் வாயுக்கள்.
சி உலக வெப்பமயமாதல் அதற்கு நேரா அமிலமலை டி ஹீமோக்ளோபினுடன் இணைதல் அதற்கு நேரா டிடிடி இப்போ இந்த பொறுத்துக்காவோட ஆன்சர் பார்த்துடலாம் ஏ கல்குஷ்டம் அதனுடைய ஆன்சர் அமிலமலை பி உயிர்பெருக்கம் அதனுடைய ஆன்சர் டிடிடி சி உலக வெப்பமயமாதல் அதனுடைய ஆன்சர் பசுமை குடில் வாயுக்கள் டி ஹீமோக்ளோபினுடன் இணைதல் ஆன்சர் சிஓ கீழே கொடுக்கப்பட்ட வினாக்களில் கூற்று மற்றும் காரணம் ஆகியவை கொடுக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு வினாவிற்கும் கீழுள்ள கொடுக்கப்பட்ட விடைகளில் சரியானதை தேர்ந்தெடு க்வெஸ்சன் நம்பர் 15 கூற்று ஏ நீர்த்தேக்கத்தில் உள்ள நீரின் பிஓடி அளவு நிலை 5 PPM ஐ விட அதிகமாக இருந்தால் அது அதிக அளவில் மாசுபட்டிருக்கும் காரணம் ஆர் உயிர் வேதி ஆக்சிஜன் தேவை என்பது அதிக பாக்டீரிய செயல்பாட்டை கொண்ட நீர் என பொருள்படும் ஆன்சர் கூற்று சரி ஆனால் காரணம் தவறு க்வெஸ்சன் நம்பர் 16 கூற்று ஏ குளோரினேற்றம் பெற்ற நுண்ணுயிர் கொல்லிகளின் அதிகப்பட்ட பயன்பாடு மண் மற்றும் நீர் மாசுபாட்டை உருவாக்குகிறது காரணம் ஆர் இத்தகைய நுண்ணுயிர் கொல்லிகள் மக்காதவை ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மேலும் காரணமானது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் க்வெஸ்சன் நம்பர் 17 கூற்று ஏ அடிவெளி மண்டலத்தில் ஆக்சிஜன் முக்கிய பங்காற்றுகிறது காரணம் ஆர் அடிவெளி மண்டலமானது அனைத்து உயிரியல் செயல்பாடுகளுக்கும் பொறுப்பாவதில்லை ஆன்சர் கூற்று சரி ஆனால் காரணம் தவறு இதோட நம்ம 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி வால்யூம் 2வோட புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ